இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 1.8 பார்க்க போறோம். எக்ஸாம்பிள் 1.8 ஓட क्वेश्चन என்ன அப்படி நான் இப்போ ரீட் பண்றேன். இஃப் x equal to -5 1 3 4 and y equal to a, b, c ரெண்டு செட் கொடுத்திருக்காங்க. தென் which of the following relations are functions from x to y? கீழே இருக்கிற மொத்தம் மூணு பார்ட் இருக்கு இந்த சம்ல. இந்த மூணு பார்ட்ல எது ஃபங்க்ஷன் இல்ல எது ஃபங்க்ஷன் இல்ல அப்படி நம்மள சொல்ல சொல்லிருக்காங்க. சரி, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் பாப்போம். சோ ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம பண்ண போறோம். அங்க ரிலேஷன் ஃப்ரம் x டு y அப்படினு கொடுத்திருக்காங்க. அப்போ x தான் நமக்கு டொமைன், yன்றது கோடொமைனா இருக்கும். இதல நமக்கு கொடுத்திருக்க ரிலேஷன் என்ன அப்படினா -5, a 1, a 3, b அப்படிங்கற ஒரு ரிலேஷனை கொடுத்திருக்காங்க. இது ஃபங்க்ஷனா அப்படினு நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆரோ டயகிராம் வரையலாம். ஆரோ டயகிராம் வரைஞ்சு பாக்கும்போது நம்மளால ரொம்ப ஈஸியா ஆன்சர்ஸ் கொடுக்க முடியும். இப்போ நான் ஆரோ டயகிராம் வரையறேன். ஃபர்ஸ்ட் செட் x னு கொடுத்திருக்காங்க இல்லையா, அதை எழுதணும். அடுத்த செட் y. சோ இப்போ ஃபர்ஸ்ட் x செட்ல என்ன எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு எழுத போறேன். -5 1 3 4. சோ இது ரெண்டு செட்ட தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. செட்ல இருக்க எலிமெண்ட்ஸ் பார்த்து எழுதணும், இங்க பார்க்க கூடாது. சோ y, y செட்ல என்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு? a b c, a b c. இது எப்படி ரிலேட் ஆயிருக்கு அப்படினு ரிலேட் பண்றதுக்கு தான் நம்ம गिवन ரிலேஷனை பார்க்கணும். இந்த ரிலேஷன்ல -5 a ஓட கூட ரிலேட் ஆயிருக்கு அப்படினு காமிச்சிருக்காங்க. அப்ப -5 நம்ம எதோட ரிலேட் பண்ணோம்? a ஓட கூட ரிலேட் பண்ண போறோம். சோ அடுத்து பாருங்க, 1 எதுக்கு போயிருக்கு? a வுக்கு போயிருக்கு, ரிலேட் ஆயிருக்கு. தென் 3 எதுக்கு போயிருக்கு? b அப்படிங்கற ஒரு எலிமெண்ட்க்கு போயிருக்கு. இப்போ இந்த டயகிராம பார்க்கறோம். This is R1. R1 அப்படிங்கற இந்த ரிலேஷன் x ல இருந்து y க்கு போய் இருக்கு. இந்த ரிலேஷன் ஃபங்க்ஷனா அப்படிங்கறத தான் நம்மளோட क्वेश्चन. இப்போ நாம இங்க பார்க்கணும். பாருங்க, ஃபங்க்ஷனா இல்லையா? ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன் என்ன அப்படினா, ஃபார் எவ்ரி எலிமெண்ட் இன் x, x ல இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் தேர் எக்ஸிஸ்ட் எ யூனிக் இமேஜ் இன் y. ஒரே ஒரு எலிமெண்ட்டோட y-ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு எலிமெண்ட்டோட அது தொடர்புபடுத்தப்பட்டு இருக்கணும். இப்போ -5. -5 ஓட இமேஜ் என்ன அப்படினா a. அப்ப -5 க்கு ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்கு. ஓகே. 1 ஓட இமேஜ் என்ன? a. ஒரு இமேஜ் தான் இருக்கு. 3 ஓட இமேஜ் என்ன? b. இங்கேயும் ப்ராப்ளம் வரல. பட் 4. இந்த 4 க்கு என்ன இல்லன்னு பாருங்க. 4 அப்படிங்கற ஒரு எலிமெண்ட்டுக்கு இமேஜே இல்ல. இது ரிலேட் ஆகவே இல்ல. நமக்கு ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் படி எவ்ரி எலிமெண்ட், இதுல இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டும் அங்க இருக்கிற ஒரு எலிமெண்டோட ரிலேட் ஆயிருக்கணும். சோ 4 அப்படிங்கற எலிமெண்ட்டுக்கு இமேஜ் இல்லாததனால இட் இஸ் நாட் எ ஃபங்க்ஷன். அது நம்ம எப்படி எழுத போறோம் பாருங்க. 4 belongs to x, ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கு, has no image. இதுக்கு என்ன இல்ல? நமக்கு இமேஜ் இல்ல. no image in y, therefore it is not a function. it அப்படிங்கிறது R1-ஐ குறிக்குது. it is not a function. r நம்ம எப்படி எழுதலாம்? R1 from x to y is not a function அப்படினு எழுதலாம். so first part over. இப்போ நம்ம இதில இருக்கிற செகண்ட் பார்ட்ட பார்க்கறோம். செகண்ட் பார்ட்டுக்கு நம்ம again arrow diagram வரையஞ்சாதான் நம்மளால ஈஸியா சொல்ல முடியும். so நான் arrow diagram வரைய போறேன். ஆரோ டயகிராம்ல x அப்படிங்கற செட்ல என்ன எலிமெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க? -5 1 3 and 4 and y ன்ற செட்ல என்ன எலிமெண்ட்ஸ் இருந்ததுனா a b and c. இந்த எலிமெண்ட்ஸ் தான் இருக்கு. இது எப்படி ரிலேட் ஆயிருக்கு அப்படிங்கறத r2 ன்ற ரிலேஷன்ல கொடுத்திருக்காங்க. -5 is related to b. இப்ப -5 ல இருந்து நாம் b க்கு ஒரு ஆரோ டயகிராம் கொண்டு வரோம். 1 எங்க ரிலேட் ஆயிருக்கு? b. so 1 is also related to b. then 3, 3 எதுக்கு போகுது? a. next 4 c. இப்போ நம்ம பார்க்க போறோம் இது ஃபங்க்ஷனா இல்லையா அப்படினுக்கு. இப்போ -5 ஓட இமேஜ், -5 க்கு b ன்ற ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்கு. then 1, 1 ஓட இமேஜ் b, 1 க்கு b ங்கற ஒரு இமேஜ் தான் இருக்கு.
definition padi inge iruka ovvor element ku inge ore or image irukum so 3 3 oda image ethana da irukku a indra or image da irukku 4 c indra or image da irukku inge iruka ella elements ku images irukku and unique ore or image da irukku appo it is a function so adha namba eppadi ezhuda porom paarenga idu r2 from x to y relation ezhudirukom ipo na inge ezhuda poren r2 from x to y r verum r2 nu kuda ezhudalam r2 is a function ye function namba function sonnalu reason sollanum function illa appdi namba sonnalu adukku reason sollanum r2 is a function since reason since every element in first set namakku x nu kuduthirukanga every element in x has a unique image in y function अब नंबर सो second part over so third part नंबर try பண்ண போறோம் அதுக்கு நம்ம என்ன arrow diagram தான் வரைய போறோம் so arrow diagram க்கு போடுறேன் நான் फर्स्ट डोमेन अब एक्स एक्स माइनस फाइव वन थ्री फोर इत क्वेश्चन कुछ नम्बर वै वो वैल्यू ए बी एंड सी इट इज आल्सो गिवन एंड इन द फंक्शन आर थ्री अब रिलेशन फंक्शन अब नम्बर चेक पड़पर रिलेशन योड रिलेट आयु ना ये डायग्राम वर पड़े माइनस फाइव रिलेटेड टू ए minus 5 in the value a order relate a irukku then 1 related to a 1 no a order relate a irukku 3 related to b then 4 related to c and 1 related to b ipo sollunga idu function ah illaya anittu ipo na check panna poren माइनस फाइव ओड इमेज लाइन पारेंगे ए एंगर ओरे ओर इमेज सो इं नमक एं प्रचन वरल सेकंड एलिमेंट वन पाक वन इमेज रे आरो पारें वन इमेज एनो इमेज बी वनो इमेजा वर्द अन और एलिमेंट के रे इमेज नम्बर फंक्शन डेफिनेशन एवरी एलिमेंट इन एक्स हैज अ यूनिक इमेज इन वाई और एलमेंट को और इमेज अल इमेज इट इस नाट फंक्शन अब इत फन इलिया यस इट इस नाट फंक्शन रीजन अब वन बिलॉन्ग्स टू एक्स हैज टू इमेजस् ए कमा बी बिलॉन्ग्स टू वाई सो नाम इलदपर आर थ्री इज नाट फंक्शन आर थ्री फंक्शन ऐना सिंस reason since one belongs to x has two images rendu image irukku adukku enna enna two images a belongs to y and b belongs to y a b indra rendu element adukku image a irukku adanalae it is not a function